வணக்கம் உறவுகளே, நான் ஜாழ்ப்பாணத்திலிருந்து வர்ஷினி. இன்றைக்கும் ஒரு முக்கியமான காணொளி ஒன்றோட நான் உங்களை சந்திக்கிறேன். நாளைக்கு வரலாற்று சிறப்பு மிக்க நெல்லூர் கந்தசாமி கோயிலிட கொடியேற்றம், அதாவது 21/8/2023 திங்கக்கிழமை காலமே 10 மணிக்கு கொடியேற்றத்தோட பெர்டாந்த திருவிழா ஆரம்பமாகுது. தொடர்ந்து 25 நாள் திருவிழா நடக்கும். கொடியேற்றத்துக்கு தேவையான கொடிச்சீலையை இன்றைக்கு ஒரு இடத்துல இருந்து எடுத்துக்கொண்டு போய் கோயிலில் கொடுக்க போயினேன். இந்த கொடிச்சீலை எடுத்துக்கொண்டு போகிற பாரம்பரிய நிகழ்வு சிறப்பாக நடக்கும். அதைத்தான் நீங்கள் இப்போ என்னோட சேர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். கோயிலுட பரவின்படி நெல்லூர் கிழக்கு சட்டநாதர் கோயிலுக்கு கிட்ட இருக்கிற வேல்மட முருகன் கோயிலில் விசேட பூசை எல்லாம் நடந்து சின்ன தேரில் கொடிச்சீலைய ஊர்வலமாக எடுத்து கொண்டு போய் நெல்லூர் கந்தசாமி கோயிலுட ஐயாட்ட கொடுப்பினார். இந்த நிகழ்வு காலங்காலமா கொடியேற்றத்துக்கு முதல் நாள் நடந்து வருது. அதே மாதிரி கொடிச்சீலைய வரைய கொடுக்குற பாரம்பரிய நிகழ்வும் இங்க நடக்கும். அந்த காணொலியை எங்க யூடியூப்ல இருக்கு, பார்க்காத உறவுகள் பார்த்து கொள்ளுங்க. இந்த நேரத்தில் கொடிச்சியில் வரைகிற ஆக்களை பற்றியும் சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லலாம் என்று நினைக்கிறேன். முருகனை குலதெய்வமாக கொண்டு செங்குந்தர் மரபினைச் சேர்ந்தவர்களே கொடிக்கயிறையும் கொடிச்சிலையும் பெரம்பர பெரம்பரையாக வழங்கி வருகிறார். ஒவ்வொரு வருஷமும் 24 முழம் நீளம் கொண்ட புது கொடிச்சீலையில் வேலும் மயிலும் வரையப்பட்டு கொடிச்சீல தயார் செய்யப்படுது. அதே மாதிரி கொடிக்கயிறும் 24 முழம் நீளத்தில் தயார் செய்யப்படுது. இப்படி பல சிறப்புகளை நெல்லூர் கந்தசாமி கோயில் கொண்டிருக்குது. இனி என்ன, எங்கள் எல்லாருக்கும் 25 நாளும் கொண்டாட்டம் தான். தொடர்ந்து எங்களோட இணைஞ்சிருங்கோ. இன்னும் இன்னும் சிறப்பான காணொலியை நாங்கள் உங்களுக்கு தருவோம். நன்றி. தேய்முருகன் ஆலயத்திலே உடம்பெற்றுக் கொண்டிருக்கிறார் வயவனாத பொருட்கள் ஜெகதீஸ்வர சிவாச்சாரியார் அவர்கள். இந்த வழிபாடுகளை கிரியாபூர்வமாக மந்திரபூர்வமாக ஆரம்பித்திருக்கிறார்கள். இங்கே இந்த காட்சிகள் எல்லாம் ஒளிபரப்புவதற்காக எங்களுடைய தீர்த்தத்திலே இருக்கின்ற அனைத்து தொலைக்காட்சிகள் இங்கே வரைபடுகின்றன. அனைத்து தொலைக்காட்சிகளும் அந்த நாடு
முழங்க அசைக்கிறது கொண்டு மரபினர்